அனைவருக்கும் வணக்கம். உணவர் சொல்றாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க ஒரு உங்களுடைய பெரிய யூபிஎஸ் இருக்கு, ஓகே, லைக் ஒரு 2000 KVA, 1000 KVA, 500 KVA, 200 KVA, வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுக்கு ஒரு பேட்டரி ஸ்ட்ரிங்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பேங்க் சொல்லுவோம், பேட்டரி பேங்க் வந்து ஒரு 10 பேங்க் இருக்கு, ஓகே. ஸோ எனக்கு வந்து வித்தவுட் யூபிஎஸ் ஷட் அவுன் நம்ம வந்து பேட்டரிஸ் வந்து ஏஜ்டு பேட்டரியை வந்து நம்ம வந்து மாற்றணும், நியூ பேட்டரியை மாற்றணும். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே? ஸோ என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வைஸாக நம்ம வந்து டவுன் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். பட் த திங் இஸ் தட் என்ன அந்த ஒரு ப்ராப்ளம் வரும்னா, அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஒரு பிரேக்கருக்கு ஒரு டிசி பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ யூபிஎஸ்க்கும் உங்களுடைய பேட்டரி பேங்க்கும் இடையில பிரேக்கர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 10 பேங்க் இருக்குன்னா 10 பிரேக்கர் இருக்கும். அந்த 10 பிரேக்கர் வந்து டைரெக்டாக போய் யூபிஎஸ்ல பேரலல் அனலாக ஆகும். அப்படின்னா அதெல்லாம் காமனாக வந்து ஒரு பஸ் பார்ல வந்து பேரல் பண்ணிட்டு அங்கேருந்து போனாலும் போவாங்க, இல்லை தனி ஒரு பிரேக்கர், 10 பிரேக்கர் எல்லாமே இன்னொரு பிரேக்கர் ஒன்று வச்சு அதெல்லாம் பேரலில் கொண்டு போயிட்டு அங்கேருந்து கொண்டு போனாலும் போவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சிஸ்டம் சைஸ், ஐ மீன் சிஸ்டம் டிசைன். ஸோ 10 பிரேக்கர் இருக்கு, ஆனால் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ நான் இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எந்த பேட்டரி பேங்க்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து அதை அந்த அதனுடைய பிரேக்கரை ஆஃப் பண்ணிட்டு லூப் இன்டர்கனெக்ஷன் லூப் அங்கங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து சேஃபாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லை நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? லைவில் போய் பண்ணேன்னா மேபி சார்ஜிங் கரண்ட் ஆகலாம், டிஸ்சார்ஜிங் கரண்ட் ஆகலாம். ஸோ இட் வில் இம்பேக்ட் த திங். யார் போய் அங்கே அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஹசார்டஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. மேபி தெரியாதவங்களுக்கு மேபி இந்த விஷயம் வந்து நோட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நார்மலாக தெரியும் யூபிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்ல இருக்கிற பேட்டரி என்ன பண்ணும், டெஃபினட்டாக வந்து இப்போ ஒரு நார்மலாக வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும், ஒரு சினாரியோ சார்ஜிங் கரண்ட் போயிட்டே இருக்கும். ஜென்ரலாக ஒரு அட் சினாரியோ சார்ஜிங் கரண்ட் வந்து ஜீரோ ஆகும், ஜீரோ ஆர் அதர்வைஸ் 1 ஆம்ப்ஸ் போயிட்டு இருக்கும், 0 ஆம்ப்ஸ் ஆர் 1 ஆம்ப்ஸ். எப்படின்னா ஃபுல்லி சார்ஜ்டு கண்டிஷன், அதாவது எஸ்ஓசி ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் வந்து 100% அப்படின்னா, அதாவது டிஓடி வந்து 0% அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன ஆகுனா 0 ஆம்ப்ஸ் இல்லை 1 ஆம்ப்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், அதாவது சார்ஜிங் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதே வந்து பேட்டரி யூபிஎஸ்னோட இன்புட் பவர் நான் கட் பண்ணிட்டேன்னா பேட்டரி மோடு போவாருங்க, பேட்டரி மோடு போவாருங்கன்னா என்ன ஆகும், பேட்டரி எல்லாமே இட்ஸ் ஸ்டார்ட் கெட்டிங் டிஸ்சார்ஜ், உங்களுடைய லோடு கிரிட்டிக்கலோட கேட்டர் பண்ணுறதுக்காக இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லை ஆம்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டோர் பண்ண எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரும், ஐ மீன் நம்ம கிரெடிட் லோடு சப்ளை பண்ணிட்டு இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு போகிறது ப்ளஸில் ப்ளஸில் 20 ஆம்ப்ஸ் போச்சுன்னா வரும்போது -20 ஆம்ப்ஸ், அதர்வைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் லோடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும் அதிலிருந்து. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பண்ணிட்டேன், ஓகே, மல்டி பிளான் மீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு டிசி அதோட மெயின் கேபிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் தெரியுங்களா, அதில் ஏதாவது ஒரு இடத்துல மெயின்லோ போடலாம், இல்லை லிட்டரலிங் கேபிள் போட்டாலும் போகலாம், ஏன்னா எல்லாத்துலையுமே டிஸ்சார்ஜ் ஆக தான் போகுது. ஸோ நீங்கள் போயிட்டு பிளான் மீட்டர் போட்டு டிசி ஆம்ஸில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கோ கரண்ட் டிஸ்சார்ஜ், அதாவது பேட்டரி மோட்ல போட்டுடணும், ஓகே, யூபிஎஸ் பேட்டரி மோட்ல போட்டுட்டு 10 பேங்க்குமே செக் பண்ணணும், எதில் வந்து உங்களுக்கு வந்து ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கோ அதுதான் அந்த பிரேக்கருக்கான பேங்க் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா, கிளியராக புரியுதா? ஸோ யூபிஎஸ் வந்து பேட்டரி மோட்ல போட்டுட்டு கிலோமீட்டரை வச்சு ஒரு ஒரு இடத்துல நீங்கள் செக் பண்ணும்போது, ஸோ எதில் வந்து ஆம்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கோ அதுதான் இந்த பிரேக்கருக்கான பேட்டரி பேங்க். ஸோ சிம்பிள் கான்செப்ட் இது. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் நான் கண்டுபிடிச்சினோ அதேமாதிரி ஒரு டைமும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் தோ ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் கூட இந்த நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு சேஃப், டபுள் இன்ஷுர் பண்ணுற மாதிரி, ஓகே ஃபைன். ஸோ ஈவன் தோ பேட்டரி பேங்கில் இது மாதிரி இருந்தது அப்படின்னாலும் திருப்பி நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேட்டரிலாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதாவது உங்களுக்கு சார்ஜிங் லெவல் பர்சன்டேஜ் வந்து 100% இல்லை 90% வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் போட்டு நீங்கள் ப்ராப்பர் டிஸ்சார்ஜிங் கரண்ட் ஆகுதா, திருப்பி சார்ஜிங் கரண்ட் ஆகுதா, இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ தான் உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு பேட்டரி ஸ்ட்ரிங்கில் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா எப்படி இந்த பிரேக்கருக்கு இந்த பேட்டரி ஸ்ட்ரிங் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் படகுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, நம்ம காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.